வணக்கம். வயக்ரா போன்ற மாத்திரைகள் முதலிரவில் பயன்படுத்தலாமா? செக்ஸில் பிரச்சனைகள் வந்தால் வயக்ரா உடனே பயன்படுத்தலாமா? அதே போல் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு இன்னும் நல்லா செயல்படுறதுக்கு வயக்ரா பயன்படுத்தலாமா? இந்த கேள்விகள் வந்து திரும்ப 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 எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. பொதுவாக உங்களுக்கு பிரச்சனை இருந்து மருத்துவர்கள் செக் பண்ணி வயக்ரா போன்ற மாத்திரைகள் கொடுத்தாங்கன்னா பயன்படுத்துங்க. நீங்கள் நல்லா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வயக்ரா பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்தி கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னா அந்த மாத்திரையை நிறுத்தும்போது உங்களுக்கு முழுமையான விரைப்பு தன்மை போயிடுற மாதிரி மனநிலை வந்துடும். இது ஆபத்தான விஷயம். அப்புறம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த மாத்திரைகளை சார்ந்திருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட் நைட்டு ஒரு ஏதோ ஒரு போராட்டம் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் போகாதீங்க. தாம்பத்திய உறவு என்பது ஒரு வாழ்நாள் தொடர வேண்டிய நிகழ்வு, அது ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதி. அதனால் ஃபஸ்ட் நைட்லேயே போய் நீங்கள் எதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஒன்று. இரண்டாவதாக, உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வருது எப்போயாவது அப்படின்னா அதற்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளே போங்க. ஏன் பிரச்சனை? இரத்த நாளங்களில் பிரச்சனை, ஹார்மோன் குறைபாடு, நரம்புகளில் பாதிப்பு, மனநிலையில் பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். பதட்டம், பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகள் அல்லது யூரலாஜிக்கல் ப்ராப்ளம், இப்படி ஏராளமான காரணங்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு முயற்சி பண்ணுங்க. அது விஞ்ஞானபூர்வமாக சில டெஸ்ட்டுகள் எடுத்து சரி பண்ணிக்கணும். டெஸ்ட்டுகள் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் பெரும்பாலானோர் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் தான், ஒரு மாத்திரை போய் வாங்கி சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது தவறு. என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை முழுமையாக சரி பண்ணுறது தான் ஒரு முறையான விஷயமாக இருக்கும், பெர்மனண்ட்டான ரெமிடியாக இருக்கும். இப்போ ஜுரம் வருது, டைஃபாய்டு, மலேரியா, ஜாண்டிஸு, கொரோனா என்று கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். என்னென்னு தெரியாமல் வெறும் இப்போ கொரோனா வந்து நிறைய பேர் அப்படி இறந்துருக்காங்க. முதல்ல கண்டுபிடிக்காமல் ஒரு குரோசின் மாதிரியான மாத்திரைகளை வாங்கி வாங்கி மெடிக்கல் ஷாப்பில் போட்டு கொரோனா ரொம்ப சிக்கலான பிறகு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியாக போய் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. ஏன்னா இப்போ கொரோனா இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்? ஜுரம் வந்துக்குது இல்லை கொரோனாக்கான சிம்டம்ஸ் அவங்க சொல்லும்போது இருமல், மூச்சு திணறல் ஏதாவது வந்துன்னா உடனடியான மருத்துவர்களை அணுக வேண்டிதான். அவங்க சொல்கிற செக்கப் கண்டிப்பாக எடுக்கணும். சிடி எடுக்கணும்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சிடி எடுக்கிறாங்க. எடுத்து லங்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்போ சமீபத்தில் கொரோனா 2 வரும்போது ஜுரம் கூட இல்லை, நார்மலாக இருக்கிறாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. கொரோனா டெஸ்ட் எடுத்தால் நெகட்டிவ்னு வருது, அப்புறம் லங் ஸ்கேன் எடுத்தால் லங்கில் பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அது அப்புறம் பார்த்தா அது கொரோனா தான், ஆனால் எடுக்கிற டெஸ்ட்டுகளில் ஆரம்பத்தில் நெகட்டிவாக வருது. அப்புறம் கொரோனாவுக்கான சிகிச்சையில் ஒழுங்காக எடுத்த பிறகு நல்லாகிறாங்க. இப்போது கொரோனா டைப் 2 ரெண்டாவது ஃபேஸில் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன காரணம் என்று கண்டுபிடித்து சரி பண்ணுறது தான் சரியாக இருக்குமே தவிர நாமளே போய் ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிறது அல்லது ஏதாவது ஒரு மருந்துகள் எடுக்கிறது என்பது எப்போவுமே சரியான முறையல்ல. பிரச்சனையை முழுமையாக சரியாக்கவும் அது ஆக்காது. அது இப்போ ஜுரத்துக்கு குரோசின் போட்டோம் அப்படின்னா அப்போதைக்கு குறையும், ஆனால் நோய் சரியாகாது. என்றைக்குமே நோய் சரியாகாது. அது டைஃபாய்டாக இருந்தாலும் கொரோனா இருந்தாலும் நோய் அடியில் போய்கிட்டே இருக்கும், மேலோட்டமாக ஜுரம் மட்டும்தான் குறையும். அந்த மாதிரியான ஒரு ரெமிடி வந்து சரியானதல்ல. அதனால் நோய் முதல் நாடி அதை சரி பண்ணணும். அதனால் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இதை சரி பண்ணிக்கணும். வணக்கம்.